Kasturi. ஒரு கூந்தல் வெண்ணில அழகின் மீது கூற சேலைதான் ஓடாது. விரல்கள் யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அச்சதை போடாது. ஒரு காற்றை போலவே துளி குதித்தே கல்யாண பெண்ணாயானாளே. ஏழு வண்ணத்தை எட்டி பறிக்க வானத்தை தாண்டி போனாளே. மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே. கஸ்தூரி, ஓ கஸ்தூரி. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஓகே சார், ஓகே நான் அப்புறம் பேசுகிறேன். வாங்கடா உட்காரு. ரேகா வந்தா வரணும். ஏன் என்னாச்சுடா ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க? ரேகா அங்கே போயிட்டா? பாபா ஓ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் சொன்னதை ரேகா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லை டாக்டர், இன்னும் சொல்லுறேன். இந்த நேரத்தில் தான் ரேகா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ட்ரை பண்ணுறேன் டாக்டர். எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்காக போயிட்டு இருக்கேன். நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன். சரி. வாங்க உள்ள வாங்க. வாங்க என்னங்க யார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்க உட்காருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, ரேகா இங்க வந்தாளா? ரேகா இங்க வரலையே. இன்னைக்கு மெடிக்கல் செக்அப் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருந்தா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னும் வரல, நீங்க வேணா செல் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ செல்ல வீட்லயே மறந்து போயிட்டா, அதான் ப்ராப்ளம். சரி நான் கிளம்புறேன். இருங்க, ஏதாவது டீ காஃபி சாப்பிட்டு போங்க. இல்ல பரவாயில்ல. ஹலோ சார், எப்ப சார் வந்தீங்க? வாங்க உட்காருங்க சார். இல்ல இல்ல பரவாயில்ல, நான் கிளம்புறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நாங்க நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீங்களும் ரேகாவும் தானே. எங்களுக்குள்ள இருக்க மனஸ்தாபத்தை போக்கி எங்களை ஒன்னா சேர்த்து வச்சா அவ மனசுக்கு ஏத்த மாதிரியே நீங்க அவளுக்கு புருஷனா கிடைச்சிருக்கீங்க. பாத்தீங்களா, ரேகா காணோன்னு ஒண்ணு பதறி போய் தேடிட்டு வந்துட்டாரு. ரேகா குடுத்து வச்சவ, நான் காணாம போனப்ப நீங்க தேடிட்டு வந்தீங்களாக்கோ. அதான் வந்தல்ல, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? சரி சரி, ஆபீஸ் டைம் ஆச்சு, டிஃபன் எடுத்து வை. சரிங்க. எனக்கு என்னாச்சு, ரேகாம பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் அதை பத்தி பெருசா எடுத்துக்கல. இருட்டு போயிடுச்சு, இந்த நேரத்துல ரேகாமா எங்க போய் தேடுறது? எல்லாரும் சேர்ந்து என் உயிரை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணுங்க. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரியவும் அம்மாவும் வந்துருவாங்க. அவங்க வந்து ரேகாமா எங்கன்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்றது? ரேகாமாவை நேரத்துக்கு தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல.
செல்ல ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. சாயந்தரத்துல நானும் ட்ரை பண்ணிட்டேன். சரியான சாடிஸ்டா இருக்கா? ஐயோ, அம்மாவும் ஐயாவும் வந்துட்டாங்க. நீங்க அவங்க இப்ப வந்து ரேகம்மா எங்கனு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரிங்க. அம்மா, என்ன கத்துற, என்ன பண்ற? ரேகா எங்க? அது ரேகாமா? ரேகா மேல படுத்துட்டு இருக்கா. இவ்வளவு சீக்கிரம் படுத்துட்டாளா? ஆமா ஆண்டி, சாயந்தரம் தலைவலின்னு சொன்னா அதான் டேப்லெட்ஸ் கொடுத்து படுக்க வச்சிருக்கேன். ஐயோ, தலைவலி அவளுக்கு இதுவரை வந்ததே இல்லையே, என்ன இப்போ? அதம்மா, நீ மேல போய் ரேகாக்கு எப்படி இருக்குன்னு பாரு. அவளுக்கு ரொம்ப முடியலனா போன் பண்ணி டாக்டர் வர. சரிங்க ஆண்டி. ஆண்டி ஆண்டி ஆண்டி, என்ன மாப்பிள்ள? இப்போ போக வேண்டாம் ஆண்டி. நீங்கிட்டு எனக்கு ஏங்க, இப்ப எப்படியோ சமாளிச்சிட்டீங்க. காலையில எழுந்துச்சு ரேகாம எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உன் மாய மூடிக்கிட்டே இரு. போ. என்ன பண்ண முடியும்? சரிங்க, ரேகாமா எங்கன்னு கேட்டா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது? எங்க ஓடி போயிட்டான்னு சொல்லு. வேற என்ன பண்றது? எப்படியாவது ரேகாமாவை தேடி கூட்டிட்டு வாங்களே. ரேகா இந்த வீட்டுக்கு வருவானா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நான் இந்த வீட்டுக்கு போவேன். நீங்க எங்க போனா? நான் இந்த வீட்டை விட்டு போகணும். ரேகாவோட முடி ஏற்கனவே என்ன போன் சொல்லிட்டா. நான் இப்ப போயிட்டேன்னு தெரிஞ்சா மறுபடியும் அவ வீட்டுக்கு வந்துருவா. நான் போயிடுறேன், இந்த வீட்டு விட்டு போயிடுறேன். அம்மா கூப்பிடுறாங்க. ரேகாமாவை பத்தி கேட்டா நான் என்னங்க பதில் சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, உடம்பெல்லாம் நடக்குது. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், நான் சமாளிச்சுக்கிறேன். போ.
ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கஸ்தூரி, காஃபி கொண்டா. அம்மா இதோ வந்துட்டேமா. அந்த மெயின் பேப்பர் இருங்க இருங்க, ஜுவல்லரி அடையெல்லாம் பார்த்துட்டு தரேன், நீங்க சப்ளிமெண்டரி பாருங்க. ரொம்ப தேவை ஜுவல்லரி. பிளாட்டினம் அண்ட் டைமண்ட். அம்மா காஃபி. கஸ்தூரி. அம்மா, உன் கை ஏன் இப்படி நடக்குது? ஒண்ணு இல்லம்மா, நேத்து ராத்திரி எல்லாம் எனக்கு ஜுரமா இருந்துச்சு. அதான் ஜுரமா? ஏன் கிட்ட சொல்ல? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருப்பேன்ல. டாக்டர் கிட்ட போற அளவுக்கு ஒண்ணு இல்லம்மா, ரேகாமா ஏதோ மாத்திரை கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டேன், இப்ப பரவாயில்லம்மா. சரி, ரேகா எந்திரிச்சா? அவளுக்கு எப்படி இருக்கு உடம்பு? நல்லா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் காஃபி கொடுத்தியா இல்லையா? ரூம்ல கொண்டு போய் வச்சிட்டமா. அவங்க குடிச்சாங்களா இல்லையான்னு தெரியலம்மா. ஏங்க, பேப்பர் அப்புறம் படிக்கலாம். கஸ்தூரிய பாருங்க, இன்னைக்கு ரொம்ப உளறிட்டு இருக்கா, என்னன்னு கேளுங்க. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. காஃபி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அரேக்கா எப்படி இருக்கு? காஃபி சாப்பிட்டாளா? ரேகா இப்ப வீட்டுல இல்ல ஆண்டி. ரேகா வீட்டுல இல்லையா? என்ன ராம் சொல்றீங்க? ஆமா அங்கிள், நேத்து நைட் எல்லாம் நல்லா தூங்கினா. நான் காலையில கொஞ்சம் டயர்டா தூங்கிட்டேன், எந்திரிச்சு பார்த்தா ரேகாவை காணோம். போன நம்ம கார்டன்ல உட்கார்ந்துட்டு இருந்த. கார்டன்ல உட்கார்ந்துட்டு இருந்தியா? நம்ம தோட்டத்துல பூத்துட்டு இருக்கிற பூக்கெல்லாம் ஒரு நாள் வாழ்க்கைதா. ஆனா அந்த ஒரு நாள்ல அந்த பூ பூத்து வாசம் வீசி சந்தோஷமா தன் வாழ்க்கையை முடிச்சுக்குதே. என்ன ரேகா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் இயற்கையை ரசிக்கிறேன் மம்மி. செயற்கையா போலியா வாழற மனுஷங்கள வெறுக்கிற எனக்கு வர வர சில பேர் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. உங்க பொண்ணு பண்றது வர வர அவன் நடவடிக்கையே சரியில்லை. முதல்ல ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கொண்டு போய் காட்டணும். எப்படுவோ பேசி பார்த்துட்டேன், வாயே திறக்க மாட்டேங்கிற. மாப்ள, ரேகா ஏன் இப்படி நடந்துக்கிறா? ஒரு பிரச்சனை இல்லை அஞ்சல், ரேகா இப்படிதான் திடீர்னு முகத்தை தூக்கி வச்சுப்பா, அப்புறம் அவளே வந்து கலகலப்பா பேசுவா. இனிமே எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்னதான் நடக்குது உங்க வீட்டுல? என்னமோ நடக்குது, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. கஸ்தூரி, காஃபி ஆறி போச்சு, வேற காஃபி எடுத்துட்டு வா. சரிம்மா. நீயும் நடிக்கிட்டே இருக்க, உனக்கு என்னாச்சு தெரியல, போ. மாப்பிள்ள அப்படி சொல்ற. ரேகா எங்க போயிருந்த? உன்னதான் கேக்குறேன், எங்க போயிருந்த? ஏன் இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ரெண்டாவது பொண்டாட்டி எங்கேயோ போய் செத்து போயிட்டாலும் கவலைப்பட்டீங்களா? ரேகா,
நான் எது செஞ்சாலும் உனக்கு தப்பாவே தெரியுது. நீங்க செஞ்சது எல்லாமே தப்பு தானே? தப்பு தப்பா தானே தெரியும் ரேகா? உனக்கு நான் இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதானே? நான் போயிடுறேன். ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போறதால உன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும்னு நினைக்காத. அது எனக்கும் தெரியும். தீய வச்சவன் ஓடி போயிட்டாலும் அவன் வெச்சத்தையும் முழுசா எரிஞ்சுதானே முடியும். ரேகா ரேகா, உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இதப்பா, நான் உன்னை உண்மையா நேசிக்கிறேன், என்ன நம்பு. இத்தனை நாள் அந்த முட்டாள் தனத்தை தானே பண்ணிட்டு இருந்தேன். அப்படி சொல்லாத ரேகா. உன்னை காணாம நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அப்படியா? இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கஸ்தூரி காணாம போயிருந்தால அப்பவே நீங்க அவளுக்காக துடிக்கல? சொல்லுங்க, ஏன் அமைதியா நிக்கிறீங்க? கஸ்தூரியும் உங்க மனைவி, அதுவும் முதல் மனைவி. அவளை காணும்னு நாங்களா டென்ஷனா இருந்தப்போ நீங்க அதை சீரியஸாவே எடுத்துக்கலையே, ஏன் சொல்லுங்க? இப்போ நான் காணாம போனப்போ துடிச்ச உங்க இதயம் அன்னைக்கு கஸ்தூரிக்காக ஏன் துடிக்கல? நான் சொல்றேன் கேளுங்க. கஸ்தூரி கருப்பு, அழகு இல்லாதவ, வசதி இல்லாதவ, இப்படி எல்லாம் நினைச்சுதானே அவளை தேடல? என் தோல் கொஞ்சம் சிவப்பா இருக்கு, உங்க கண்ணுக்கு பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கேன், அதான் என்ன தேடி இருக்கீங்க? நீங்க மனச பார்க்கல, வெளி அழக பாக்குறீங்க. இப்ப கூட நீங்க விரும்புறது என்ன இல்ல, என் அழகுதான். இதுக்கு பேரு காதல் இல்லங்க. திடீர்னு எனக்கு இந்த அழகெல்லாம் போயிட்டா கஸ்தூரி கதிதான் எனக்கும். ரேகா, என்ன இது? நினைச்சு பாத்தீங்களா? பாவம், அவளுக்கு ஏசியும் இல்ல உங்க ஆசையும் இல்ல. ரேகா, நடந்தது நடந்து போச்சு. நான் உன்கிட்ட சமாதானமா வரும்போதெல்லாம் நீ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணி பெருசாக்குற. பழசையெல்லாம் மறந்துடுவோம். பழச மறக்கிறதுதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சே. ரேகா, நான் செஞ்சது ஒரே ஒரு தப்பு தான். அதை மனசுல வச்சுக்கிட்டு நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? ஒரு தப்புனாலும் சாதாரண தப்பைய பண்ணிருக்கீங்க. எந்த பொண்ணுமே இந்த தப்ப மன்னிக்க மாட்டா. சரி, இதுக்கு முடிவுதான் என்ன? நம்ம ரெண்டு பேரும் பிரியறதுதான். அப்படி சொல்லாத. தாம்பத்திய வாழ்க்கைக்கு அடையாளமா உன் வயத்துல நம்ம புள்ள இருக்கு. அந்த புள்ள வெளி உலகத்துக்கு வரும்போது நீ நானும் சேர்ந்து அவனை வரவேற்கணும், அதான் என் ஆசை. புள்ளையா? புள்ள வேண்டான்னு முடிவு பண்ணிதானே மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் கனவு கலைஞ்ச மாதிரி வயிற்றுல இருக்கிற புள்ளையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உண்மை அது இல்லை. என்ன சொல்றீங்க? ஆமா ரேகா, உன் வயத்துல இருக்கிற குழந்தை நல்லா வளர்றதுக்கு தான் டாக்டர் மருந்து கொடுத்திருக்காங்களே தவிர அதை அழிக்கிறதுக்காக இல்லை.